வணக்கத்துடன் பெப்பரன்ஸால் தமிழ்ச் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இலங்கையில் பீதி கிளப்பும் தொண்டற்படையணி. ஒரு காலகட்டத்தில் இலங்கை வடக்கு கிழக்கு பகுதி போதையின் உச்சத்தில் இளைஞர்கள் வீழ்ந்து கிடக்கிறார்கள் என்பது பரபரப்பு செய்தியாக இருந்தது. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலிருந்து போதைப் பொருள்கள் கடத்தப்பட்டு இலங்கையின் வாயிலாக அவைகள் செல்கிறது என்று சொல்லப்பட்ட களங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு பகுதிகளில் போதை வஸ்துகள் பெருவாரியாக புழக்கத்தில் இருப்பதற்கான களங்கள் உருவாக்கப்பட்டது என்பதைத்தான் அவைகள் சுட்டிக்காட்டின. பாகிஸ்தானில் இருந்தும் ஆப்கானிஸ்தானில் இருந்தும் இறக்குமதி செய்யப்பட்ட போதை வஸ்துக்கள் பெரும்பாலும் வடக்கு கிழக்கு பகுதிகளை மையப்படுத்தியே அவைகள் பயணித்தன. இது தமிழ் சமூகத்திடம் ஒரு பெரிய அச்சத்தை உருவாக்கியது. எங்களுடைய இளைய சமுதாயம் எந்த கோணத்தில் பயணிக்கிறது என்பதே கேள்விக்குறியாகிக் கொண்டு இருக்கிறது. இராணுவம் நிற்கிறது, காவல்துறை இருக்கிறது, ஆனால் அவர்கள் எங்களை வேவு பார்க்கிறார்கள். ஆனால் இங்கு நடக்கக்கூடிய அட்டூழியங்களை அவர்கள் பார்ப்பதற்கு நேரம் ஒதுக்கவில்லை என்கின்ற குமுறல் மக்கள் மத்தியிலே எழும்ப தொடங்கியது. ஆனாலும் ஆட்சியாளர்கள் அதை கண்டுகொண்டதாக தெரியவில்லை. ஆட்சியாளர்களை பொறுத்த மட்டில் தமிழ் மண்ணில் வீரமிக்க இளைஞர்கள் இருந்துவிடக் கூடாது என்பதில் மிக தெளிவாகவே அவர்களுடைய திட்டமிடுதல்கள் அமைந்திருந்தன. அதன் அடிப்படையில் அவர்கள் ஒவ்வொரு காய்களையும் மிக துல்லியமாக நகர்த்த தொடங்கினார்கள். அதன் வெளிப்பாடாகத்தான் இறுதிக்கட்ட போர் நடந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் கற்பிணியாக இருந்த தமிழ் பெண்களின் கருவுகள் கலைக்கப்பட்டன. இன்னொரு பிரபாகரன் இந்த தமிழ் மண்ணில் பிறந்துவிடக் கூடாது என்கின்ற வேட்கை அவர்களிடம் இருந்தது. பாலச்சந்திரனை முதன்மைப்படுத்தி விடுதலை புலி இயக்கம் மீண்டும் தொடங்குவதற்கான ஒரு களம் அமைந்துவிடும், சிறுவன் என்று பார்க்காதீர்கள், பாலச்சந்திரனை அழித்து விடுங்கள் என்று கருணா அவர்கள் எடுத்து வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இலங்கை ஆட்சியாளர்கள் பாலச்சந்திரனை குண்டுகளுக்கு பலியாக்கிய கதையும் இந்த தமிழ் மண்ணில் வீரர்கள் பிறந்துவிடக் கூடாது என்பதை மையப்படுத்திய ஒரு களமாக இருந்தது. அதுபோலத்தான் தொடர்ச்சியாக இறுதிக்கட்ட போர் முடிவுக்கு பின் தமிழர்கள் ஒருங்கிணைந்து போராட்டங்களை நடத்தி விடுவார்கள் அல்லது அவர்கள் ஒன்றிணைந்து களத்தில் நின்று விடுவார்கள் என்பதை மையப்படுத்தி தமிழர்களை அழிப்பதற்கான தேடல்களை கையில் எடுக்கக்கூடிய யுக்தியை இலங்கை ஆட்சியாளர்கள் கையில் எடுத்தார்கள். அதன் வெளிப்பாடுதான் தமிழ்ப்புறத்தில் போதை வஸ்துக்களை புழக்கத்தில் விடுவதற்கான களங்களை அவர்கள் கையில் எடுத்தார்கள். இன்று திரும்பும் இடமெல்லாம் போதை வஸ்துக்களின் தாக்கம் தமிழ்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அமைந்தது. கருணா அவர்கள் கருணா படையணி என்ற ஒன்றை அவர் உருவாக்குவதாக அறிவித்தார். அந்த படையணி போதை வஸ்துக்களுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு ஒரு விடிவை உருவாக்குவதற்கான களமாக இந்த படையணி அமையும் என்று அவர் அறிவித்தார். அதற்கான களங்கள் எடுத்து வைக்கப்பட்டது. கருணாவின் கூற்றுகள் வேறொரு கோணத்தில் சொல்லப்பட்டன. அதாவது, குற்றம் செய்கின்றவர்கள் தண்டிக்கப்பட்டு காவல்துறையிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் என்கின்ற கருத்துகள் கருணாவின் வார்த்தைகளாக வெளியே வந்து விழுந்தன. அவரால் தொடங்கப்பட்ட அந்த படையணி அதன் பின்பு பெரிய மாற்றங்களை காணாமல் ஒரு தேக்கத்திலே நின்றுவிட்டது. எனவே வடக்கு கிழக்கு பகுதியில் போதை வஸ்துக்களுக்கு எதிராக தன்னை புத்தனாக காட்டிக்கொண்டு கருணா புறப்பட்ட களம் ஒரு களத்துக்குள் செல்லாத ஒரு சூழலையே உருவாக்கியது. தற்பொழுது அதற்கு சற்று சிறிது மாதங்கள் தள்ளியோ இது கடந்த பின்பு இப்பொழுது டக்ளஸ் தேவானந்தம் அவர்கள் அந்த கருத்தை கையில் எடுத்திருக்கிறார். டக்ளஸ் தேவானந்தம் அவர்கள் இப்பொழுது ஒரு தொண்டரணியை உருவாக்குவதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறார். அந்த தொண்டரணி எதை மையப்படுத்தி பயணிக்க இருக்கிறது என்றால், போதை வஸ்துக்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய மக்களை மீட்டெடுப்பதற்கான களங்களும் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு மீன்பிடிப்பதற்காக செல்கின்ற தமிழர்களை அடித்து துவைத்து அவர்களை கட்டி வைப்பதற்கான களமாகவும் இந்த தொண்டரணி செயல்படும் என்று டக்ளஸ் தேவானந்தம் அவர்கள் அறிவித்திருக்கிறார். டக்ளஸ் தேவானந்தம் அவர்கள் தொடர்ச்சியாக இதுபோன்ற நகர்வுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார். ராமேஸ்வர மீனவர்களுக்கும் ஈழத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் இடையே
பெரிய பிரிவினைகளை உருவாக்கி இலங்கை மீனவர்கள், இந்திய மீனவர்கள் என்று தமிழர்களுக்குள் ஒரு பிரிவினையை உருவாக்கி மஹிந்த ராஜபக்சே, கோத்தபய ராஜபக்சே ஆட்சி பீடத்தில் இருக்கின்ற அந்த வேளையில் அவர்களை குளிர்விக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் கையில் எடுத்து கொண்டு செயல்பட்டார் டக்ளஸ் தேவானந்தம் அவர்கள். அதுபோல வடக்கு கிழக்கு பகுதியில் தமிழர்களை ஓரம் கட்டக்கூடிய செயல்பாடுகளை கையில் எடுத்து கொண்டு கடலட்டை பண்ணை என்கின்ற பண்ணைகளை உருவாக்குவதற்கான களங்கள் திறந்து விடப்பட்டன. அந்த கடலட்டை பண்ணைகளில் வேலை செய்கின்றவர்கள் சீனாவின் இராணுவத்தை சார்ந்தவர்கள் என்கின்ற கருத்துகள் எடுத்து வைக்கப்பட்டது. அதை மையப்படுத்தி பல எதிர்ப்புகளும் எழும்பின. கடலட்டை பண்ணைகளில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஆடைகள், அதாவது காவல்துறை ஆடைகள் அணியாது அல்லது இராணுவ உடைகள் உடுத்தாமல் மக்கள் உடைகளை உடுத்தி கொண்டு பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இராணுவத்தை சார்ந்தவர்கள் என்கின்ற குற்றச்சாட்டுகள் எடுத்து வைக்கப்பட்டன. எனவே இந்தியா கடலட்டை பண்ணையில் தன்னுடைய முதலீடும் இருக்க வேண்டும் என்று அது முயற்சிகளை எடுத்தது. அதன் பின்பு சீனாவின் வெளிவிவகாரத்துறை அமைச்சரை வடக்கு கிழக்கு பகுதியில் பல இடங்களுக்கு கூட்டி சென்று அவர்களை தமிழர்களோடு இணையக்கூடிய ஒரு களத்தை உருவாக்கியதிலும் டக்ளஸ் தேவானந்தம் அவர்கள் முதன்மையாக இருந்தார்கள். தற்பொழுது டக்ளஸ் தேவானந்தம் அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த படையணி அல்லது உருவாக்க இருக்கக்கூடிய படையணி இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழர்களை தாக்குவதற்காக இந்த படையணி உருவாக்கப்படுகிறது என்கின்ற செய்திகளை அவர் வாயிலாகவே வெளிவருகின்றன. அதுபோல கட்டுப்பாடுகள் என்கின்ற போர்வையில் தமிழ் புறத்தில் இருக்கக்கூடிய போதை வஸ்துக்களின் தாக்கத்தில் இருந்து இளைஞர்களை காப்பாற்றுவதற்கான களத்தையும் நான் கையில் எடுக்க இருக்கிறேன் என்று அறிவிக்கிறார். இங்குதான் சில கேள்விகள் எழும்புகின்றன. விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்தவர்கள் மீண்டும் உருவாக தொடங்கி இருக்கிறார்கள் என்று அமெரிக்கா அறிவிக்கிறது. அவர்களுடைய சர்வதேச உலக வலைகள் மிக பெரிய அளவில் விரிந்து காணப்படுகிறது என்று சொல்கின்றது. அதுபோல மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருக்கிறார் என்று பல நெடுமாறன் அவர்கள் கருத்துக்களை வைக்கிறார்கள். ஈழம் ஈழம் சார்ந்த விடயங்களை மையப்படுத்திய கருத்துக்கள் வலுவடைய தொடங்குகிறது. எனவே இதை திசை திருப்ப வேண்டும், தமிழர்களிடமிருந்து ஒரு மனமாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற திட்டமிடுதலை கையில் எடுத்துக்கொண்டு டக்ளஸ் தேவானந்தம் காட்டுகின்ற ஒரு குரங்காட்ட வித்தைதான் இந்த தொண்டர் அணி என்கின்ற கருத்தை பல ஆய்வாளர்கள் எடுத்து வைக்கிறார்கள் அல்லது அரசியலை குறித்து பேசுகின்றவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். எனவே அதைத்தான் நம்மால் வழிமொழிய இருக்கின்றது. டக்ளஸ் தேவானந்தம் ஈழத்தமிழர்களுக்காக இத்தனை வருடம், 13 வருடங்கள் முடிந்துவிட்டது. அந்த இறுதிக்கட்ட போர் நடைபெற்று இந்த 13 வருடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய டக்ளஸ் தேவானந்தம் போன்றவர்கள் தமிழர்களுக்கான விடிவையோ அவர்களுக்கான புனரமைப்பையோ உருவாக்கி கொடுத்து விட்டார்களா என்றால் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இப்பொழுது தமிழர்களிடத்திலே பிளவை உருவாக்கக்கூடிய களங்களை கையில் எடுத்து கொண்டு செயல்படுவதுதான் வேதனையின் உச்சமாக இருக்கிறது. டக்ளஸ் தேவானந்தம் அடுத்த ஒரு குரங்காட்ட வித்தைக்கு களத்தை தயார் செய்கிறார் என்பதுதான் இப்பொழுது உள்ள செய்தி. நன்றியுடன் இன்பம்.